வணக்கம் மக்களே, சினிமா திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் பிரபலங்களுக்குள்ள திருமணம் விவாகரத்து இது எல்லாமே மிகவும் சகஜமான ஒரு விஷயம். அதே போல் காதலுக்கோ திருமணத்திற்கோ வயது தடையே இல்லை அப்படின்னு எத்தனையோ பிரபலங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நிரூபிச்சிருக்காங்க. இப்போ அந்த வரிசையில் வந்து இணைஞ்சிருக்காரு பிரபல சினிமா மற்றும் சீரியல் நடிகரான பப்ளு பிருத்திவிராஜ். இவருடைய இரண்டாவது திருமணம் பற்றிய தகவல்கள் தான் இப்போ சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 56 வயதாகக்கூடிய பப்ளு பிருத்திவிராஜ் 24 வயது இளம் பெண்ண திருமணம் செஞ்சுக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த தகவல் வெளிவந்ததில் இருந்தே பப்ளு பிருத்திவிராஜ் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். இப்போ அந்த வீடியோவை தொடர்ந்து இவர் பிரபல யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அவருடைய இரண்டாவது மனைவியை பற்றி சொன்னது மட்டும் இல்லாமல் அவருடைய முதல் மனைவி யாரு அப்படிங்கிறதையும் அவருடைய முதல் மனைவி பற்றின ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. அந்த விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நடிகர் பப்ளு பிருத்திவிராஜ் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமா திரையுலகத்தில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். அதுக்கப்புறமா பல திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து கே பாலச்சந்தர் அவர்களினுடைய வானமே எல்லை திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து தான் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமடைஞ்சார். அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்களில் துணை கதாபாத்திரங்களையும் குணச்சித்திர நடிகராகவும் நடிச்சுக்கிட்டு இருந்த இவர் அவள் வருவாளா திரைப்படத்தில் எதிர்மறை கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியிருந்தார். இறுதியாக வாரணமாயிரம் திரைப்படத்தில் வில்லனாக நடித்து ரசிகர்கள் மத்தியில் பிரபலமடைஞ்சார். அதுக்கப்புறமா சின்ன திரையிலையும் கால் தடம் பதிச்சு இன்றைக்கி முக்கியமான சின்ன திரை நடிகராகவும் வளம் வந்துக்கிட்டு இருக்காரு. இடையில் பட வாய்ப்புகள் இல்லாமல் ஒரு நடன நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அதில் நடிகர் சிலம்பரசன் அவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டது அப்போவே சோஷியல் மீடியாவில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இன்றைக்கி முன்னணி சின்னத்திரை நடிகராக வளம் வந்துக்கிட்டு இருக்க நடிகர் பப்ளு பிருத்திவிராஜ் அவர்கள் இரண்டாவது திருமணம் செய்ய போவதாக சமீபத்தில் தெரிவிச்சிருந்தார். 24 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் பெண்ணை அவர் திருமணம் செஞ்சுக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. அந்த பெண் மலேசியாவை சேர்ந்த பெண் அப்படின்னும் அவருடைய பிஸ்னஸில் இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் அதனால தான் இவங்களை திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் மட்டும்தான் முதல் முதலாக வெளிவந்துச்சு. அதுக்கப்புறமா இவர் ஒரு வீடியோ ஒன்று வெளிவிட்டிருந்தார். அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட விஷயம். நான் திருமணம் செஞ்சுக்க போகிறேனோ இல்லையோ எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சுப்பேன். உங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் நான் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அந்த வீடியோவை ரொம்ப பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆக்குனாங்க ரசிகர்கள். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, நீண்ட நாட்களாகவே இவருடைய திருமண பேச்சு, அவருடைய முதல் மனைவி யார், இரண்டாவது மனைவி யார், இது எல்லாத்தையுமே ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் இது அத்தனைக்குமே, இந்த சந்தேகங்கள் அனைத்துக்குமே ஒரு முடிவு தரக்கூடிய அளவுக்கு சமீபத்தில் ஒரு பேட்டியில் அவருடைய இரண்டாவது மனைவி பற்றியும் முதல் மனைவி பற்றியும் தெளிவாக சொல்லியிருந்தார். பப்ளு பிருத்திவிராஜ் அவர்களினுடைய முதல் மனைவி யார் அப்படின்னு பார்த்தோன்னா, நீண்ட நாட்களாக அவருடைய தோழியாக இருந்த பீனா அவர்கள் தான். குடும்ப ரீதியாக தோழியாக இருந்து அதுக்கப்புறமா அவரை 9 வருடங்கள் காதலித்து திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு நடிகர் பப்ளு பிருத்திவிராஜ். ஆனால் திருமணத்திற்கு அவங்க வீட்டில் ஏராளமான எதிர்ப்புகள் இருந்திருக்கு. பப்ளு பிருத்திவிராஜ் அவங்க வீட்டில் இந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பீனாவினுடைய வீட்டில் ஒரு நடிகரை திருமணம் செஞ்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல எதிர்ப்புகளையும் மீறி 9 ஆண்டுகள் காதலித்து தான் திருமணம் செஞ்சுருக்காங்க. திருமணத்திற்கு பின்னால் கர்ப்பமாகிறது வரைக்குமே அவங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் வரல. குழந்தை பிறந்ததற்கு பின்னால் தான் நிறைய பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுக்கு ஜாஃபர் அப்படிங்கிற ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே குழந்தையினுடைய அந்த மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா மருத்துவமனையில் போய் பரிசோதனை செஞ்சு பார்க்கும்போது தான் அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் குறைபாடு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பப்ளு பிருத்திவிராஜ் அந்த நேரத்தில் சினிமா டிவின்னு நடிச்சுக்கிட்டு இருந்ததுனால குழந்தை மேலே அவரால் கவனம் செலுத்த முடியலை. அதனால் முழுக்க முழுக்க அவங்களுடைய முதல் மனைவியான பீனா அவர்கள் தான் அந்த குழந்தையை அரவணைச்சு வளர்த்துருக்காங்க. வளர்த்தது மட்டும் இல்லாமல் மருத்துவர்கள் அவர்களினுடைய ஆலோசனையை கேட்டு அந்த குழந்தையை முழுக்க முழுக்க டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக பெரிய மேனேஜ்மெண்ட்டில், பெரிய கம்பெனியில் இவங்க பார்த்துக்கிட்டு இருந்த நல்ல ஒரு உத்தியோகத்தை விட்டுட்டு அந்த வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு முழுக்க முழுக்க தன்னுடைய குழந்தைக்காகவே வாழ ஆரம்பித்தாங்க. குழந்தையை எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறது அப்படின்னு ரிசர்ச் பண்ணி அது சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷனில் போய் சேர்ந்து டெல்லியில் அவங்க குழந்தையோடு அவங்க வசித்து அந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து அந்த குழந்தைய முழுக்க முழுக்க தங்களுடைய அரவணைப்பினால் வளர்த்துருக்காங்க. என்னதான் இந்த தாய் அந்த குழந்தையை வளர்த்தாலும் கூட அந்த குழந்தைக்கு அவருடைய அப்பாவான பப்ளு பிருத்திவிராஜ் அவர்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆஃபீஸ்லேருந்து அவர் வந்த உடனே அவர் கூட போய் ஒட்டிக்குவாராம் அந்த குழந்தை. அதுக்கப்புறமா இருவருமே அந்த குழந்தைய ரொம்பவே டேக் கேர் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் ஒரு காஃபி ஷாப்பில் இந்த 24 வயது பெண்ணை இவர் சந்திக்க வேண்டிய சூழலானது ஏற்பட்டிருக்கு. தொழில் ரீதியாக அந்த பெண்ணை சந்தித்ததாகவும் அவங்கக்கிட்ட நட்பு இருந்ததாகவும் நாளடைவில் அது காதலாக மாறியதாகவும் சொல்லியிருக்காரு பப்ளு பிருத்திவிராஜ். அதுக்கப்புறமா இந்த இரண்டாவது மனைவி பற்றியே அவருடைய முதல் மனைவி கிட்ட சொல்லும்போது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி அவங்க விவாகரத்து கொடுத்துருந்துருக்காங்க. அந்த விவாகரத்திற்கு பின்னால் தான் இந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்க போவதாக சொல்லியிருக்காரு பப்ளு பிருத்திவிராஜ். இது பற்றிய எந்த ஒரு சந்தேகமும் எந்த ஒரு கேள்விக்கும் விடை தெரியாமல் ரசிகர்கள் இருந்த ஒரு சூழலில்
பப்ளு பிருத்திவிராஜ் சமீபத்திய பேட்டியில் இப்படிப்பட்ட ஒரு தகவலை சொல்லி எல்லாரையுமே சாக்கடைய வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய முதல் மனைவி குறித்த இன்னும் நிறைய விஷயங்களை எடுத்து வச்சிருக்காரு. என்னதான் அவங்களுடைய முதல் மனைவி குழந்தையை அரவணைச்சு வளர்த்தாலும் கூட ஒரு நல்ல மனைவியாக எனக்கு என்றைக்குமே இருந்ததில்லை. அன்பு, பாசம், மரியாதை இது எதுவுமே எனக்கு கிடைச்சதில்லை. முழுக்க முழுக்க என்னுடைய பையனுக்காக மட்டுமே வாழ்ந்தாங்களே தவிர எனக்காக கொஞ்சம் கூட நேரம் செலவிடப்படவே இல்லை. அதனால தான் எனக்கு அவங்க மேலே ஒரு கட்டத்தில் வெறுப்ப ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் இவங்களோட நான் பழகி இவங்களை இரண்டாவதாக திருமணம் செஞ்சுக்க போகிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு ரொம்பவே ஓப்பனாக அந்த பேட்டியில் பேசியிருந்தார். அந்த பேட்டியில் அவருடைய முதல் மனைவி குறித்து அவர் பேசின விஷயங்கள் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வியூவர்ஸ், நடிகர் பிருத்திவிராஜ் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. பிருத்திவிராஜினுடைய திரைப்படங்கள், சீரியல்ஸ் இதில் உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.